அனங்காரன் பேசுகிறேன். அனங்கன், இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா டெய்லியும் கதை யோசிச்சு யோசிச்சு அதுவே இப்போ ஒரு ஹேபிட்டாக போயிடுச்சு. சரி, இப்போது ஒரு குட்டி கதை எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவோம். இதற்கு டைட்டிலும் வந்து இனிமேல் சொக்கநாதன் கதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடலாம். கதையுடைய தலைப்பு ஐஸ் வண்டி சொக்கநாதன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சண்முகம் அப்படிங்கிற ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் கழிச்சு தன்னுடைய கிராமத்துக்கு வரான். கிட்டத்தட்ட ஒரு 70% எதுவுமே மாறாமல் இருக்குது, 30% மட்டுமே ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. இதையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம சண்முகம் ஊருக்குள்ள வர காரை விட்டு சண்முகம் மிறங்கி அந்த வீதியில் நடந்து போகிறான். பின்னாடியே அவனுடைய மனைவியும் குழந்தைங்களும் வந்துட்டுருக்கிறாங்க. ஊருக்குள்ளே என்னடா கார் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருங்க நீங்கள்? நான் சண்முகம். ஓ, சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க வருவீங்கன்னு. உங்களோட வீடெல்லாம் இப்போ இடிஞ்சு போயிடுச்சுங்க. மூர்த்தி என்ன தோட்டத்து வீட்டில் தங்க சொன்னார், நைட்டு உங்களை வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னார். தோட்ட சாவி வேணால் எடுத்துகிட்டு வட்டுங்களா? ஆ, சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தோட்டத்து வீட்டு சாவியை தூக்கிட்டு போய் ஒருத்தன் கொடுத்தான். அதை வச்சுட்டு தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களோட பசங்க ஒரு காலேஜ் போகிறாங்க ரெண்டு பேரும். அந்த இடத்த வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குப்பா, வாவ், இந்த மாதிரி இடத்த வந்து நாங்கள்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக சுற்றியும் தென்னை மரங்கள், நடுவில் மட்டும் வீடு, என்ன நைட்டு பேய் எதுவும் வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தருணம் அந்த வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமானமெல்லாம் வந்து சேருது, சமைக்கிறதுக்கும் ஆட்கள் வந்து சேருறாங்க. வந்த ஆட்கள் கிட்ட, மூர்த்தி எங்க வேலையிலன்னு வந்துட்டாரு, உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருந்தாரு. டே மூர்த்தி, டே சண்முகம், என்னடா ஆளே மாறிட்ட? ஆமாம், நீ மட்டும் எப்படி இருக்கிற? 30 வருஷம் ஆகி போச்சாச்சா பார்த்து. சரி சரி வா, முத தடவையாக வீட்டுக்கு வர, சாப்பிட்றதுக்கு எதுவும் தெரில பார்த்தியா? அடேங்கப்பா, வந்து ஏன் வீட்டில் இருக்கிற, எனக்கே நீ வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறியா? சரி சரி, எப்படி இருக்கிற? ம், நல்லா தான் இருக்கிறேன். நம்ம பசங்க அங்கே மெட்ராஸில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சென்னையிலையா? ஆமாட்டா. ம், என்னோடய பசங்க யூஎஸில் படிப்பை முடிச்சுட்டாங்க. இப்போ தான் ஸ்கூலு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டமான ஜாபுக்கு போகிறாங்க. சரி, அதான் கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு சொந்த ஊரில் வந்து இருந்துட்டு போகலான்னு வந்தேன். ம், அப்படின்னா இங்கே வர்ற மாதிரியே இல்லையா? வரலான்டா, கொஞ்ச நாள் போகட்டும். ஏன், இன்னும் நீ தொழிலிருந்து ஓய்வெடுக்கிற மாதிரி இல்லையா? டேய், இன்னும் நான் 20 வருஷம் பக்கம் என்னோட பிஸ்னஸை நான் விடுற மாதிரி இல்லை. இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. என்ன, ஒரு 10 வருஷம் கழித்து பண்ணிவிட்டு பசங்க ஒரு வேலை தேறிட்டாங்கன்னா பசங்க கையில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் இங்கே வருவேன். ம், எல்லோரும் ஒரே முடிவில் தான் இருக்கிறீங்க. என்ன முடிவுடா பெண்ணு? என்ன, எல்லாமே தர்ற பூமிடா இது, கேவல காசுக்காக இதை விட்டுட்டு போகிறீங்க, எல்லாம் சம்பாரித்து அங்கேயே வாழ்ந்து முடிச்சிடுறீங்க, இறுதியாக உசுறு போகிற நேரத்தில் ஊருக்கு வந்து சேர்றீங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஊர் பிறந்தா தர்மாஸ்பத்திரி, இறந்தா இடுகாடுன்னு ஆகிப்போச்சு இல்லையா? டேய், என்னடா நான் பண்ணட்டும், படிக்கும் போதே எங்கள் அப்பா எவ்வளோ கடனில் இருந்தார்னு உனக்கே தெரியும். கடைசியில் சம்பாதிக்கிறதுக்காக தான் போனோம். ஒத்துக்கிறேன்டா, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அப்படி 30 வருஷமாமாடா சம்பாரித்து நீங்கள் கடனை கட்டினீங்க. நீங்கள் வெளிநாடு போய் 2 வருஷத்தில் எல்லா கடனையும் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. 2 வருஷத்தில்? சரி, அதுக்கு மேலே ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சு பணம் சேர்த்துட்டு வந்தால் பரவாயில்ல. போனவன் 30 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். சரி, இப்போவாது இதுதான் நம்ம ஊருன்னு உன் பசங்களுக்காவது காட்ட வந்தையே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, நீ இவ்வளோ பேசுறீங்கள, ஏன் உன் பசங்களை மட்டும் படிக்கிறதுக்கு வெளியூர் அனுப்பியிருக்க? எது, மெட்ராஸா? ஆ, ஆமாம். ஏண்டா, ஒரு காலத்தில் இமய வரைக்கும் நம்ம ஊராக தான்டா இருந்தது, இப்போ வந்து பிரித்து போட்டு கடைசியில் மெட்ராஸை நம்ம ஊர் இல்லைன்னு சொல்கிற வார்த்தையா? சரி சரி விடு. ஏன், திரைக்கடல் ஓடியே திரவியம் தேடுன்னு சொல்ல? ஆமாம் ஆமாம், இதை ஒன்று சொல்லிடுங்க. சரி, சமையல்காரன் வந்திருக்கிறான், எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருவான், நல்லா சாப்பிட்ரு. நாளைக்கு எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்கணுன்னா கூப்பிட்டு போகிறக்கு முனியாண்டி வருவேன். ஏன், நீ வரமாட்டியா? இல்லைடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் 4 நாளைக்கு வரேன். என்னடா வந்தோன்ன போகிறேன். ம், சரி, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், வா, தோப்பையும் அப்படியே சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து சந்தித்த இரு நண்பர்களும் அப்படியே பொடிநடையாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த கடைசி நாள்ரா, இந்த ஊரை விட்டு போகும்போது எதையெல்லாம் பார்த்தனோ அது மட்டும்தான் என் மனசில் இப்போதைக்கு இருக்குது, வேற எதுவுமே இல்லைடா. சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் நீயும் நானும் படித்ததெல்லாம் ஞாபகமே வரமாட்டேது. கருப்புசாமி கோயிலில் கயிறு கட்டிட்டு போன தெரியுமா? ஆ, ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இருக்குது. அந்த கயிறெல்லாம் இன்னும் இருக்கும்ல? இல்லைடா, அது எதை கரண்ட் கம்பி வருதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போது கருப்புசாமி, கருப்புசாமி தூக்கிட்டுருவாங்களா? மரம் மட்டும் இல்லை, சாமி மட்டும் இருக்குது. அப்புறம் சொக்கநாதண்ண? டேய், சொக்கநாத அண்ணையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறியா? ஆ, அவரை மறக்க முடியுமாடா. பள்ளிக்கூடம் முடிஞ்சு அப்படியே ஓடி வருவோம். சேமியா ஐஸு, குச்சி ஐஸுன்னு சொல்லிட்டு அந்த 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் எடுத்து தருவார்ல. எப்படா இருக்கிறாரு அந்த அண்ணன்? ஏண்டா, உனக்கு என்ன வயசாகுது? எனக்கா? ஆமாம், எனக்கு என்ன 45-46 நடக்குது. ம், நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதே சொக்கநாத அண்ணனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். என்னமாடா அவர் உயிரோடு இருப்பார்? ஓ, இறந்துட்டாரா? எனக்கு வரும்போது அவரை தான்டா பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. சரி, அவருக்கு 2 பசங்க இருந்தாங்கல்ல, அவங்களும் நம்ம வயசில் இருப்பாங்கள்ல, என்னடா பண்ணுறாங்க? சரி, வேறு எதாவது பேசுவோம்.
டேய் என்னடா சொல்லடா டேய், அவன் என்ன சொந்தமா பந்தமா? சொக்கனாத அண்ணனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க என்னன்னு? வா வா போலாம். டேய் என்ன ஏதாவது மறைக்கிறியா? நான் எதுக்குடா உங்கள்ட மறைக்க போகிறேன், வா போகலாம். அப்புறம் என்ன, சொக்கநாதனுடைய பசங்களை பற்றி கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேறேன். ஏன், உனக்கு அவங்களுக்கு எதாவது பிரச்சனையா? எனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் நீ கடைசியை சொக்கநாதனை எப்போ பார்த்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, ஊருக்கு போகிறக்கு முந்தின நாள் பார்த்தேன். அப்போ நீயும் நானும் ஒரு காரியம் பண்ணோம், தெரியுமா? ம், தெரியும் தெரியும். அடேங்க அப்பா, அதாவது ஞாபகம் இருக்கு. என்ன பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம். ஆ, ஒரு சாராய பாட்டில் கடந்தது. சாராய பாட்டிலுக்கு ஐஸ் தருவாங்க, ரெண்டு பாட்டில் கொண்டு வந்து கொடுத்து ரெண்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு போனோம். மறுபடியும் நல்லா யோசிச்சு சொல்லு. சரிடா, அந்த பாட்டில் உடஞ்சிருந்தது. சொக்கநாதன்னை ஏமாத்தி உடஞ்ச பாட்டில் இல்லைன்னா நல்ல பாட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரெண்டு ஐஸ் வாங்கிட்டு போனோம். அவ்வளோதானே? ம், அங்கேருந்து தான் வேணையே ஆரம்பிச்சுது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம். ரெண்டு பசங்க வந்து ஒரு உடஞ்ச சாராய பாட்டில் கொடுத்துட்டு, அதாவது உடஞ்ச பகுதியை கையை வச்சு மறைச்சிட்டு ஒரு சாக்குன்னு வச்சுருந்தாங்க. அந்த சாக்குள்ளே போட்டு ரெண்டு ஐஸை வாங்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. சொக்கநாதனும் அது தெரியாமல் ரெண்டு ஐஸை கொடுத்துட்டு நேராக போனார். அந்த இடத்துல சொக்கநாதனுடைய முதலாளியுடைய மச்சான், அவன் பேர் கௌரி. டேய் சொக்கா அண்ணே, இங்கே வா, ஐஸ் எல்லாம் வித்துருச்சா? ஆ, வித்துருச்சுண்ணே. எப்படி தான் நீ மட்டும் எல்லா ஐஸையும் விற்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. ம், வா வா சாக்கடு. ஆ, இந்தாங்கண்ணே. யோ, எத்தனை பாட்டில் இருக்க எடுத்துகிட்டே காசை கொடு முதல்ல. ஆ, சரிண்ணே. ம், 1, 2, 3. சொக்கா, என்ன இந்த பாட்டில் உடஞ்சிருக்கு? ஏய், என்னடா உடஞ்சிருக்கு? இல்லைங்க, நான் சரியாக தான் பார்த்து வாங்கி போட்டேன். சொக்கா, இந்தா ரெண்டு பாட்டில் உடஞ்சிருக்கு. என்னடா ரெண்டு பாட்டில் உடஞ்சிருக்கு? வரும்போது தூக்கி போட்டு வந்தியா இல்லை அதுக்கு ஐஸ் கொடுத்தியா? இல்லைங்க, பாட்டில் எல்லாத்துக்கும் ஐஸ் கொடுத்துருக்கேன். அடிங்க சட் அப்படின்னு சொல்லி ஓங்கி பட்டு நடிச்சிட்டான். சொக்கநாதனும் கீழே விழுந்து, அண்ணண்ண அடிக்காதீங்கண்ணே, தெரியலண்ணே, தெரியாமல் வந்திருக்கோம். இல்லைன்னா வண்டி சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது எங்கேயாவது பட்டு உடஞ்சிருக்கு. பட்டு உடஞ்சிருக்குமா? ரெண்டு ஐஸு, இன்னும் கொப்பம் விட்டு சொத்தா? எல்லாம் மாமா தர்ற இடம் உனக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவன் எத்தனை பாட்டில் கொண்டு வந்து வந்திருக்கான்? ஒரு பாட்டில் அது உடஞ்சிருக்கா? இன்னைக்கு தானே உடஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கே நான் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, அதுவும் கடை வீதியில் வச்சு. ஓ, உங்கால் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் வருதா? அண்ணே, தப்பாக பேசுகிறீங்க. என்னடா என்ன போட்டனா? அமைதியாக இருக்கணும். பாட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு காசை கொடுறான் முதல்ல. இந்தாங்க, நீ கடைக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரியும் போக, அந்த பழைய பாத்திர கடைக்காரனும், ஏன்டா சொக்கா, இவனுக்கு தான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறானுன்னு தெரியுது, வேற ஏதாவது வேலையாவது செய்யலாமலடா, ஏன்டா இவனுக்கு பின்னாடியே போயிட்டு கிடக்குற? இல்லைண்ணே, முதலாளி நல்லவர் தானே? ஆமாண்டா, முதலாளி மட்டும் நல்லவனா இருந்து என்ன பண்ணுறது, கூட இருக்கிற அத்தனை பேரும் நல்லவனா இருக்கணும். சரி சரி, போப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சொக்கனா தான் போயிட்டான். இப்போ ஒரு பெரிய ஒரு ஆலமரம், ஆலமரத்துக்கு கீழே ஒரு பஞ்சாயத்து, ஒரு தரப்புல 10 பேர், இன்னொரு தரப்புல 10 பேர், நடுவில் சொம்பு வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல. சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படியாப்பா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்க தான், ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேது. இதோ பாருங்கண்ணே, 4 தரமுறையா இவங்க தான் ஐஸ் கடை வச்சுருக்காங்க. அது என்ன ஒரு திமிரு, மற்றவன் வந்து ஐஸ் கடை வைக்கக்கூடாதுன்னு? ஏப்பா முனியாண்டி, அவன் சொல்கிறது சரிதானே, 4 தலைமுறையாக நீங்கள் தான் ஐஸ் கடை வச்சுட்டு வர்றீங்க. இப்போ அவனும் ஐஸ் கடை வைக்கணும்னு நினைக்கிறான், விட்டுட்டு போயிடலாம் இல்லைப்பா. அது எப்படி என்ன, ஊருக்கு ஒரு ஐஸ் கடை போதும், ஆனால் வெளியூரில் போய் வச்சுக்க சொல்லுங்கள். என்னப்பா இது, இதோ பாருங்கண்ணே, ஊர் திருவிழாவிலிருந்து கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜானு எல்லாத்துக்கும் நான் பண்ணுறேனா இல்லையா? எப்பா நீ என்னப்பா எதையோ பேசிகிட்டு இருக்க, நீ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, நான் பண்ணுறேனா இல்லையா? பண்ணிட்டு தான்ப்பா இருக்கிற. பின்னண்ண, என்னை யாரும் கேள்வி கேட்காதீங்க, இந்த ஊரில் ஐஸ் கடை நான் மட்டும்தான் போடுவேன். வேணா பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறாருல்ல மலையாண்டி அண்ணன், அவருடைய சொந்த ஊரில் ஓட சொல்லுங்க. எப்பா சொந்த ஊரில் ஓடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே 2 பள்ளிக்கூடம் தான் இருக்குது. இந்த ஊரில் தான் காலேஜு பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இந்த ஊரில் நாங்கள் ஐஸ் கடை போடாமல் எங்கள் ஊரில் போட்டால் நல்லா வியாபாரம் போகுமா போகாதா? அதுக்குன்னு நீ ஏன் வியாபாரத்தில் வந்து அடிக்கலன்னு பார்க்குறியா? முனியாண்டியே, கடைசியை நீ என்ன தான் சொல்ல வர, ஐஸு கடை இங்கே எவனும் போட விட மாட்டேன். 4 தலைமுறை இல்லை, அடுத்த 40 தலைமுறையும் நாங்கள் தான் இந்த ஊரில் ஐஸ் கடை வைப்போம். மற்ற வைக்கிறேன்னா வெளியூரில் போய் வைக்க சொல்லுங்கள், உதவிக்கு எவ்வளோ வேணுமோ கேளுங்க, நானே அள்ளித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி அண்ணனும் முனியாண்டி அண்ணனுடைய கூட வந்தவங்களும் நேராக மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மற்றொரு தரப்பினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். ஏ மலையாண்டி, சொல்லுங்கண்ணே. அந்த முனியாண்டியை எப்படியாவது தோக்கடிக்கணும்டா, எப்படியாவது தோக்கடிக்கணும். ஐஸு கடை வச்சுட்டு ஓஹோ ஓஹோன்னு ஓடுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஞ்சாயத்தில் என்னை அவமானப்படுத்திட்டான்டா மலையாண்டியே. சொல்லுங்கண்ணே, கடையை விட்டு அடித்து தூக்கிட்டுமா? வேணாண்டா, அவனை வியாபாரத்தில் அடிக்கணும், அதுதான் நம்மளுக்கு சரியான வெற்றி. இப்போதைக்கு நம்ம ஊர்லேயே ஐஸ் கடையை போடுங்க. நம்ம ஊரில் போட்டா போடுங்கடா, கௌரவத்தை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நட்டமாடானோ கடையை நடத்தி தான் ஆகணும். போங்க, போய் ஐஸ் கடையை போடுங்கடா. ம், சரிண்ணா. அடுத்த தருணத்தில் நம்ம முனியாண்டியை பார்க்கறக்கு லோக்கல் போலீஸ்காரர் வந்தார். வணக்கண்ணே. என்ன, போலீஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்குது? புதுசாக காரியம் நடந்தால் புதுசாக வரத்தானே செய்யணும்.
என்னடா சொல்கிற, ஒன்றும் புரிய மாட்டேது. அது சரி, இந்த ஊரில் போலீஸுக்கு எவன் மரியாதை கொடுக்குறான். ஆனால் இருந்தாலும் உங்கள் மச்சினை கௌரி, ஆமாம், அவன் மேலே ஒரு கேஸ் வர்ற மாதிரி இருக்கே. என்ன கேஸு? சாதி பேரை சொல்லி ஒருத்தனை ரோட்டில் ஓட்டு அடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் தேவையா இப்போ கௌரியா? ஆமாம், அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. பண்ணியிருக்கிறானே, அதுவும் கடை வீதியில். கடை வீதியிலையா? ஆமாண்ணே, நான் என்ன பொய்யா சொல்லுவேன், யாரை போட்டு அடித்தான்? உங்கள் கடையில் வேலை செய்கிற சொக்கனாதன் தான் போட்டு அடிச்சிருக்கிறான். சொக்கனையா? ஆமாம். ஏய், வாங்கடாங்க சொக்கனைங்கடா. உள்ள பெட்டிகள் வீட்டுக்குறாரு, வர சொல்லவனே. டே சொக்கா, என்னடா நடந்தது இன்னைக்கு கடை வீதியில்? ஒன்றும் இல்லைங்களேயா, போய் சொன்னேன்னா ஓங்கி அரைஞ்சிரும் பார்த்துக்க. கௌரி ஏதாவது சொன்னானா? இல்லைங்கய்யா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், நான் சொல்கிறேன். ஏதோ பாட்டில் உடஞ்சதை கொண்டு வந்திருக்கிறான் போல. உடஞ்ச பாட்டில் கைச தருவியாடான்னு சொல்லி ஓங்கி அடிச்சு போட்டு சாதி பேரை சொல்லி ஏதோ திட்டியிருக்கிறேன். இப்போ காலமெல்லாம் மாறிட்டு இருக்குதுண்ணே. இப்போதைக்கு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்குது. கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கௌரியை தூக்கி உள்ளே போட வேண்டியதாக இருக்கோ. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே அவனுனாலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க. அப்புறம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தர வேண்டியது தந்து அனுப்புவானுங்க. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சொக்கநாதன்லாம் கம்ப்ளைண்ட் தரமாட்டான், நான் பார்த்துக்கிறேன். இதை பற்றி யாராவது பேச வந்தாலும் எங்கிட்ட அனுப்பு. ம், சரி. இப்போ நான் வந்திருக்கிறேன், எவ்வளோ வேணும்? ஐயையே, பணமெல்லாம் சம்பாரிச்சுக்கலானே. அப்புறம் ஒரு கட்டு சேவல் கொடுக்குறது என்னடா அதிகமாக கேட்குற? என்ன பண்ணுறது, நானும் கட்டு சேவலை வளர்த்தி போட்டி கொட்டு தான் பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் செத்து செத்து தான் போகுது. ஆனால் முனியாண்டி அண்ணனுடைய சேவல் கட்டுக்குள்ளே இறங்கினா சும்மா கட்டம் கட்டி விளையாடுது. அதில் ஒரு சேவல் ஒன்று கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேங்க. டேய், வெள்ளை சேவல் எடுத்துக்கிட்றா. இதை பாரு, இதான் கடைசி, இனி இந்த பக்கம் வந்துடாத. சரிண்ணே, வரேன். ஆ, சேவல் பாடுறா, எடையே நல்லா 4 கிலோ இருக்கும் போல. வரேண்ணே. டேய் சொக்கா, அண்ணே ரொம்ப அடிச்சிட்டானாடா? இல்லைண்ணே, 1 அடி தான். ம், வந்தோடனே என்கிட்ட ஏன்டா சொல்ல? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைண்ணே. என்னடா பெரிய விஷயம் இல்லை? என் சாதிக்காரன் இல்லையே, அங்கே இன்னொரு கடையை திறக்கிறேன்னு சொல்லி உட்காந்துருந்தானுங்க. கடை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கடை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் கடையில் வேலை செய்கிற நீங்களும் எனக்கு முக்கியம்டா. எங்கள் அப்பேன் பாட்டேன் பூட்டேன் எல்லாரும் இந்த கடையை நம்பி தான் வாழ்ந்தானுங்க. இப்போ நானும் அப்படி தான். ஏதோ எங்கள் அப்பா இந்த கடையை வச்சு நல்லா சம்பாரித்து தோட்டம் துறவுன்னு வாங்கிட்டான். இன்றைக்கி நல்ல அந்தஸ்தில் இருக்கோம். அதுக்குன்னு பழசு விட்டு கொடுத்துட முடியுமா? எல்லாத்துக்கும் எனக்கு இந்த கடை தான் முக்கியம். கடைக்கு அப்புறம் நீங்கள் தான்டா முக்கியம். இடையில என் மச்சான் அவன் இவன் சொல்லிட்டு ஏவன் வந்தாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள். புரியுதா? புரியுதுண்ணே. டேய், இது சொக்கனுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுங்க ஐயா. சாப்பிட்டீங்களாடா? இல்லைங்க, இனிமேல் தான். ம், டே மணி, ஒரு 50 ரூபா கொடு. இந்தாங்க 50 ரூபா, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சரியா? ஏங்கண்ணே சொல்கிற மணி. என்னண்ணே சாப்பிட்றது போய் 50 ரூபா கொடுக்குறீங்க? சாப்பிட்டுண்டா, மீதி பணத்தை வச்சுக்கிட்டுண்டா. யாருக்காக இவனுங்களாம் சம்பாதிக்கிறானுங்க? நம்மளுக்காக தானே வேலை செய்கிறானுங்க. ம், அடுத்த தருணம் நம்ம முனியாண்டி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு, எங்கே உன் தம்பி? ஏங்க, என்னாச்சு? டே, மாமா கூப்பிட்றாருவாரு. சொல்லு மாமா. அடிங்க மாமா, மாமா ஏன் மாமா அடிக்கிறீங்க? சொக்கனை எதுக்குடா ரோட்டில் போட்டு அடித்தேன்? ஓ, அதுக்குள்ளே அவன் சொல்லிட்டானா? அவன் சொல்ல, போலீஸ்காரன் வந்து சொல்கிறான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கடையில் வேலை செய்கிறவனுங்களை எல்லாம் அதிகார தோரணையோடு தான் பேசுவியோ. கடை ஒன்று தான் என்னதாடா? ஏய், உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற தோட்டம் துறவையெல்லாம் உன் தம்பியை போய் பார்த்துக்க சொல்லு. என்னங்க நீங்கள்? அப்பா உங்களை நம்பி தானுங்க அனுப்பிவிட்டாரு. ஆமாம், என்னை நம்பி அனுப்பிவிட்டார். இவனுக்கு ஒரு வேலையை வரமாட்டேது, இருக்கிற சொத்தையெல்லாம் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு இங்கே தாட்டி விட்டார். வந்து என்னுடைய தொழிலை படுக்க போடுது. என்னை பார்த்தா கை கட்டி நிற்கிறவனுங்க. வண்டி என்கிட்ட கட்டு சேவல் கேட்குறான். போச்சு, 4000 ரூபா சேவல். என்னது, 4000 ரூபா சேவல் கொடுத்தீங்களா? ஆமாட்டா. இன்னி ஒரு தடவை சொக்கநாதங்கிட்டயோ இல்லை மற்றவனுக்கிட்டயோ பிரச்சனை பண்ணேன்னு தெரிஞ்சுது தோலை உரிச்சு போடும் பார்த்துக்க. என்னங்க, எவனுக்கோ என்ற தம்பியை போட்டு இப்படி திட்டுறீங்க? ஏய், உன்ற தம்பி மட்டும் இல்லை, உன்னையே அடிச்சு உங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். குடும்பம் வேற, தொழில் வேற. இப்படி தாங்க நம்ம முனியாண்டி அண்ணன் கடைக்காகவும் கடையில் வேலை செய்கிறவங்களுக்காகவும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாரு. என்ன, கொஞ்சம் கோபக்காரர். இப்போ கௌரியை போட்டு வீட்டில் அடித்ததுனால கௌரிக்கு சொக்கநாதனை கண்டாவே பிடிக்கிறது இல்லை. ஆனால் சொக்கநாதன்கிட்ட பேசுனாவே மாமா ஏதாவது திட்டுவார் அடிப்பாருன்னு சொல்லிட்டு சொக்கநாதன்கிட்ட போகிறதே கிடையாது நம்ம கௌரி. ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த வஞ்சகம் அப்படியே தான் இருக்குது. இப்படியே கொஞ்சம் காலங்களும் கழிந்து போகுது. திடீர்னு பார்த்தா நம்ம முனியாண்டி அண்ணனுடைய மாமியார் வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. என்னென்னா, அவங்க ஊரில் ஏதோ ஒரு விசேஷங்க, இதுக்கு குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லி பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க. அதை படித்து பார்த்தா நம்ம முனியாண்டி அண்ணன், ம், கௌரியும் மனைவியும் அனுப்புகிறேன், நம்மால் வர முடியாது. என்னண்ணே சொந்தம் சொல்கிறதுக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க, கடைசியில் நீங்கள் வராமல் இருந்தா இதை பாருங்க. இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததே கிடையாது. நான் என் கடையை தான் பார்க்கணும். ஒரு நாள் கூட கடையை இழுத்து சாத்த முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த விசேஷங்களும் நம்ம வீட்டில் தானே செஞ்சோம். இப்போ என்ன, 2 ஊர் தள்ளி வச்சுருக்கிறீங்க? என்னங்க இது, ஒவ்வொரு முறையும் ஊருக்காரங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமா? விசேஷத்துக்கு இங்கேயே வர சொல்லி. அப்படியா, சரி, ஊருக்காரங்க கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் விசேஷத்தை அங்கேயே வச்சுக்கோங்க. என்ன, நான் வர முடியாதுங்கிறேன், சொந்த பந்தங்கள்லாம் கேட்குங்க. கேட்டால் வரலன்னு சொல்லுங்கள். மாப்பிள்ள,
அப்படியெல்லாம் பேசாதீங்க. சரி ஒரு அரை நாள் வந்துட்டு போயிருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? காலையில எல்லாரையும் கூப்பிட்டு லைன் பார்த்து விடணும். மறுபடியும் மதியத்துக்குள்ள அந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும். மறுபடியும் மதியம் வருவானுங்க. மதியத்தை மறுபடியும் அதை ஐஸாக்கி ஒரு 3 மணிக்கு மறுபடியும் ஏற்றி விடணும். 4 மணிக்கு பள்ளிக்கூடமும் காலேஜ் விடும். இந்த சமயத்துல போய் வித்தாதான் காசு, கரண்ட்டு, கூலிக்கு சம்பளம்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குங்க. ஏதோ நட்டம் வராம நானே தடுமாறி தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். இந்த வசதி எல்லாமே வர்றது தோட்டம் தரவுல இருந்தா வருது. ஐசு கடை அப்படிங்கிறது என் பாட்டை முப்பாட்டம் வச்சது, அதுக்காக நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுல வந்து நட்டம் இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை, அதனால விட்டுருங்க. ஏன், எங்க அப்பன் செத்ததுக்கு கூட இளவுக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் ஐசை காசுக்கு தானே கொடுத்தேனானு. அது சரி, இதை பாருங்க மாப்பிள்ள, இந்த ஒரே ஒரு தடவை வாங்க. என்ன, காலையில் லைனை மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். காலையில் வாங்க, காது ஊத்த முடிச்சுட்டு சாப்பிட கூட வேண்டாம். அதே ஊருக்கு வந்துருங்க. உங்களுக்கு வேணா ப்ளஸர் வண்டி ஏற்பாடு பண்ணி தரேன், வேகமா வந்துடலாம். இல்லைங்க, இது எனக்கு எதுவும் சரியா பாடல, நீங்க கௌரியும் இல்லைங்க மாப்பிள்ள. வாங்க, அதான் வண்டியில கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் சரி, காது ஊத்து முடிஞ்சோன்னு நான் நேரம் வந்துடுவேன். சரியா? சரி தம்பி, இது போது. அப்போ காலையில ஐஸை ஓட்ட முடியாதா? சரி, விசேஷப்பா அடுத்து வர திங்கக்கிழமை. நல்லா வச்சிங்க, திங்கக்கிழமை பள்ளிக்கூடமும் காலேஜும் திறக்கிறனால பார்த்து. மாமா சொல்லு கௌரியே, நான் வேணா இருந்து பார்த்துக்கிட்டுமா? எதை? ஐஸ் கடையா? ஒன்றும் தேவையில்லை. நீ கடைசியில் உள்ளே இருக்கிறவனை எவனாவது பிடிச்சி திட்டிட்டு அவனுங்களோட பிரச்சனை எழுத்துட்டு கிடப்பேன். நட, உங்கள் அப்பனை பார்த்து உனக்கு ஐஸு கடையில் கூட வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படி சொன்ன உடனே கௌரிக்கு அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டான். அதனால் ரொம்பவே வருத்தப்பட்டான். அதே சமயம் இந்த கோவை எல்லாமே சொக்கநாத மேலே தான் திரும்பிச்சு. கடைசியில் அந்த விசேஷ நாளும் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நேராக ஐஸ் கடைக்கு வந்தார். வேலை செய்கிறவங்க எல்லாரும் கூடி நிற்க, இதை பாருங்க, நாளைக்கு 2 ஊர் தள்ளி ஒரு விசேஷத்துக்கு போகிறேன், மதியம் தான் வருவேன். அதனால் நீங்கள் எல்லோரும் மதியம் வாங்க, மதிய லைனை மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? சரிங்கண்ணே. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முனியாண்டி அண்ணன் நேராக 2 ஊர் தள்ளி விசேஷத்துக்கு போனாங்க. நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அடுத்த நாள் காலையில் காது குத்தும் வச்சுட்டாங்க. அந்த சமயம் பார்த்து காது குத்து முடிஞ்சோடனே நம்ம முனியாண்டி அண்ணன், சாப்பிடலாம் வேண்டாம், நான் ஊருக்கு கிளம்புறேன், போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க கிளம்பும்போது சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. நல்லா கெடா விட்டு நல்லா கறி குழம்பு நல்லா கட்டினாரு நம்ம முனியாண்டி அண்ணன். டேய் வண்டி வந்துருச்சாடா அண்ணே, அவனுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். காணோம் காணமா? ஏதோ ப்ளஸர் வண்டி அது தானீங்க? கடைசியில் ஒன்றும் இல்லையா? சரி, அந்த மாட்டு வண்டியாவது கட்டுங்கடா. இருங்கண்ணே இருங்கண்ணே, வந்துடு. அதான் அதை வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சுண்ணே. சரி சரி சரிடா வரேன். ஏய் கௌரி, உங்கள் அக்கா கூப்பிட்டு வேகமாக வீடு வந்து சேருங்க. சரியா? சரிங்க, நான் வரேன். ஆ அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி அண்ணா அந்த ப்ளஸர் காரில் போகும்போது அந்த ப்ளஸர் காரை ஓட்ட தெரியாதவன் நேராக கொண்டு போய் ஒரு வாய்க்கால்குள்ளே இறக்கிட்டான். இப்போ வண்டியும் எடுக்க முடியல. வண்டிக்குள்ளே இருந்து ஆட்களை மீட்டருக்கு 1-2 மணி நேரம் ஆகிப்போச்சு. நம்ம முனியாண்டி அண்ணனுக்கு சரியான கோபம், காரு போய் பள்ளத்தில் விழுந்ததுனால இல்லை, ஐஸ் கடைக்கு போக முடியாதனால. ஆனால் முனியாண்டி அண்ணனுக்கு கால்லேயே அடிபட்டுருச்சு, நடக்கவே முடியாமல் இருந்தார். அதனால் பக்கத்தில் இருக்கிற தர்மாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் பெரிய கட்டாக போட்டு விட்டாங்க. முனியாண்டி அண்ணனுக்கு சரியான டென்ஷன், ஏன்னா டாக்டர் 2 நாள் பெட்டை விட்டு எந்திரிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. போச்சா, 6 நாள் கூட லீவு கொடுக்காத மனுஷன் இப்போ 3 நாள் கடையை இழுத்து சாத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். கடைசியில் 1 வாரம் கழித்து டிஸ்சார்ஜ் ஆனார். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து பார்த்தா அதே ப்ளஸர் வண்டி நின்றுட்டு இருந்தது. முனியாண்டி அண்ணனுக்கு வந்தது ஒரு கோபம், எதுக்குடா மறுபடியும் இந்த வண்டி எடுத்துட்டு வந்தீங்க, என்ன குளியில தள்ளிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு ரணகலமே உருவாக்கிட்டாரு நம்ம முனியாண்டி அண்ணன். அப்புறம் எப்படியோ முனியாண்டி அண்ணன் சமாதானப்படுத்தி அந்த ப்ளஸர் வண்டியிலேயே உட்கார வச்சு மீண்டும் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, டே செட்டியார் அண்ணன் கடைக்கிட்ட நிறுத்து அப்படின்னு சொன்னாரு. உடனே செட்டியார் அண்ணன் கடைக்கிட்ட வண்டி நின்றுச்சு. நம்ம முனியாண்டி அண்ணன் வெளியே போய், என்ன செட்டியாரே வியாபாரமெல்லாம் எப்படி போகுது? வியாபாரம் எங்கேயா போகுது? நடந்தாலும் நடக்காட்டியும் நம்மனால நடக்க முடியாது, இங்கேயே தான் உட்காந்துருக்கணும். அப்படிதான் நம்ம உழப்பம் ஆகிப்போச்சு. கடை வைக்கிறதுனா சும்மாவா? அப்படி பார்த்தா தெரியலையே, நீ 1 வாரம் வெளியூரில் இல்லையா சோக்கடிச்சிட்டு வந்திருக்கிற. யோ நீ வேற, நானே கால் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறேன். அப்படியா? யாரும் சொல்ல, சொன்னால் வந்து அப்படியே பார்த்துருவீங்க. என்ன முனியாண்டி, நான் ஆஸ்பத்திரியில் கிடந்தா நீ மட்டும் கடையை விட்டு வந்து வாத்திரவா போகிறேன்? சரி சரி இருக்கட்டும், 1 வாரம் வட்டிக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்க முடியாது, அது கொஞ்சம் தள்ளி கட்டுறேன். எந்த வட்டிக்கு பணத்தை சொல்கிற? ஐஸ் கடைக்கு வாங்கினேன்ல, அது தினமும் கட்டுற பணம் தானே? ஆமாம், அதான் 1 வாரம் கடையே திறக்கலை, நானும் போய் ஊரில் இருந்துட்டேன். 1 வாரம் கடை திறக்கலையா? ஏன் இரு. ஏ மவனே, அப்பா ஸ்கூல் போனேடா. ஆ போயிட்டு தான் இருக்கிறேன். ஐஸ் சாப்பிட்ட? இல்லைப்பா. போய் சொல்லுது பார்த்தியா? ஏய் திட்ட விட மாட்டேன். ஐஸ் சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டப்பா.
போ இத தின்றுக்கிறான் ஐஸு என்றமாவன். இல்ல செட்டியாரு, கடை தான் திறக்கவே இல்லையே. ஒருவேளை அவனுக்கு திறந்துருப்பானுங்களோ? அவனுங்கெல்லாம் திறக்கல, உன் கடை தான் திறந்துருக்குது. என் கடை எப்படி திறக்கும்? இதா இந்த நோட்புக்கை பாரு, எல்லா நாளுக்கும் வர வச்சிருக்குது. நீ கட்ட வேண்டிய வட்டி தினமும் கட்டியிருக்குது. யார் கொடுத்தா? சொக்கந்தான் வந்து கொடுத்துட்டு போனா. நான் நினைச்சேன் நீ சொக்கம் கட்ட ஒவ்வொரு நாளைக்கும் பணத்தை கொடுத்துருக்கியோன்னு நினைச்சேன். என் பையன் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வரும்போது நாக்கெல்லாம் ரோஸ் கலரில் வந்துச்சு, அப்போதான் கடை இன்னும் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். கடை திறந்தது உனக்கே தெரியாதா? தெரியாதுண்ணே, ஆனால் சொக்கந்தான் திறந்துருப்பான்னு நினைக்கிறேன். பா, ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் எனக்கு மண்டையே வெடிச்சிருச்சுண்ணே. கடை திறக்கலையே, கடை திறக்கலையேன்னு இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. சொக்கம் பார்த்தீங்களா, கடையை அவன் திறந்துருக்கிறான். நான் வரலன்னு தெரிஞ்சோன்னே கரெக்டாக புரிஞ்சிட்டு கடையை திறந்துட்டானே. உனக்கு சொக்க மாதிரி ஆள் கிடச்சிருக்கிறானுங்க, ஆனால் எனக்கு நான் இந்த இடத்த விட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வெளியே போனால் போதும் ஓபி அடிக்கிற கேஸுக்கு எல்லாமே. சரி சரி வரேண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே முனியாண்டி ரொம்ப சந்தோஷமாக காரில் உட்காந்து வந்துட்டுருந்தாரு. சொக்கனை பற்றி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ள கௌரிக்கும் கௌரியுடைய அக்காக்கும் வயிறெல்லாம் எரிஞ்சுது. நேராக வீட்டுக்கு கூட போகாமல் நேராக ஐஸ் கடைக்கு விட சொல்லிட்டாரு நம்ம முனியாண்டி அண்ணன். முனியாண்டி அண்ணன் இறங்கி போய் சொக்கநாதனை பார்க்க, சொக்கா அண்ணே என்னடா ஒரு வாரம் ஐஸ் கடை நீயே ஓட்டினே? ஆமாங்கண்ணே. எப்படிடா தெரிஞ்சுது? என்னண்ணே 20 வருஷமா வேலை செய்கிறோம், இது கூட பண்ண மாட்டோமா? ஆ நல்லதுடா, எப்படியோ நல்லா வேலையெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. சரி மற்றவங்கெல்லாம் இங்கே? மற்றவங்கெல்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு தானே வருவானுங்க, வேலை செய்யறதுக்கு வரது இல்லையா? இல்லைண்ணே. ஏன் நீங்கள் இல்லை இல்லையா? நான் இல்லைன்னா என்ன? நீ கூப்பிட வேண்டியது தானே? அது எப்படிங்க, நானும் அவங்களோட சேர்ந்த ஒரு தொழிலாளி தானே. அது சரி, தொழிலாளி பண்ணுற வேலையாடா பண்ணி இருக்கிற, 5 நாள் ஐஸ் கடையை ஓட்டியிருக்கிற. ஒரு வாரம் மட்டும் ஐஸ் கடை இல்லைன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மலையாண்டி கொண்டு வந்து இங்கே இறக்கியிருப்பான் ஐஸ் கடையை. இப்போ நீ தானே எனக்கு சாமி மாதிரி தெரிகிற. சொக்கா சொக்கா. சரிடா சொக்கா, நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன். சரியா? சரிங்கண்ணே. ஆமாம், ஆளுங்கெல்லாம் வரலங்கிற, தண்ணி எடுத்து ஊற்றுறது, பொடி கலக்கிறது, மற்ற வேலையெல்லாம் யாரா பார்த்துக்கிட்டா? இதோ என்னோடய பசங்கண்ணே. 2 பசங்களா? ஆமாண்ணே. பள்ளிக்கூடம் போகலாது? இல்லைண்ணே, ஒரு வாரம் ஐஸ் கடைக்காக கூட்டிகிட்டு வந்துட்டேன். நல்ல ஆள்றா நீங்கள், படிக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து வேலை செய்ய வச்சுட்டுருக்குறேன். ஒரு வாரம் தாங்கண்ணே, பள்ளிக்கூடம் போகாட்டி பரவாயில்ல, ஐஸ் கடை மூட இருக்கக்கூடாதுன்னு. எனக்கு அப்புறம் நீ தாண்டா இந்த கடையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவன். மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஓட்ட கடையாக தெரியுது, இதில் தாண்டா எங்கள் வம்சத்தோட கௌரவமே இருக்குது. சரி பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போ. சரியா? வேணா ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்க. இல்லைண்ணே நாளைக்கு வரேன். டேய் ஓய்வெடுறா, மற்றவனுக்கு பார்த்துக்கிட்டு நாளைக்கு. டே கௌரி, இவன் நாளைக்கு வந்தாலே அடிச்சு துரத்து வீட்டுக்கு. கௌரி தான் உன நல்லா அடிப்பான்ல. ஐயா போ போ. என்னடா கௌரி, என்னவாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? பின்ன கடையை ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டேன்னு நினைச்சேன், 6 நாள் லீவ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன்டா. தூக்கி நிமித்திட்டான்டா சொக்க. பாடுறா வேலைக்காரனா இப்படி இருக்கணும், இவனை போய் அன்னைக்கு அடிச்சியாடா. அனுப்பிச்சிருங்க மாமா. எப்பவுமே நம்ம கிட்ட விசுவாசத்தை காட்டினாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க கிட்ட நம்ம அன்பு காட்டணும்டா. நம்ம தான் சம்பளம் தரோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கடுமையாக நடந்துக்கூடாதுடா. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த தொழிலாளியும் முதலாளி கிட்ட இருந்து கம்மியாக தான்டா சம்பளம் வாங்குவான். ஆனால் முதலாளி தான் என்னமோ அதிகமாக அள்ளி அள்ளி தர்ற மாதிரி மனசில் நினச்சிக்குவானுங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு முனியாண்டி நல்லா தூங்கினார். ஏன்னா ஒரு வாரம் சரியான தூக்கமே இல்லையே. அடுத்த நாள் சொக்கநாதனும் வேலைக்கும் வரல. ஆனால் ஒரு செய்தி கௌரி காதுக்கு வந்துச்சு. அந்த செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொக்கநாதன் பின்னாடி போகணும். சொக்கநாதன் சைக்கிள் ஓட்டி ஒரு மரத்துக்கிட்ட போனான். திடீர்னு பார்த்தா அங்கே மலையாண்டி வந்துட்டான். நல்றா சொக்கா, என்ன இன்னைக்கு வேலைக்கு போலையா? இல்லைங்க, ஒரு வாரம் தொடர்ந்து வேலை செஞ்சதுனால ஐயா ஒரு நாள் லீவு கொடுத்தாரு. லீவு இங்கிலீஷில் பேசுகிறான் ஜொக்கேன். அது இல்லைங்க, பசங்க ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்ல போனோம், அப்போ தான் டீச்சர் லீவான்னு கேட்டாங்களா, அப்படி கற்றுக்கிட்டேங்க. அதெல்லாம் கற்றுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். என்ன கொடுத்த அப்படி உனக்கு? என்ன கொடுத்த அப்படின்னா ஒரு நாள் லீவு. இதெல்லாம் எங்கடா பத்தும்? இதோ பாரு, இது வரைக்கும் ஐஸ் கடையை நடத்துருக்கு முனியாண்டி தவிர வேறு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அதாவது என் பேச்சை கேளு, அண்ணன் மலையாண்டி இருக்கிறேன், நேரம் நீ வந்து நம்ம கடையில் வேலை செய். நான் தான் அங்கே முதலாளி இல்லடா, நீ தான் முதலாளியுடைய நாக்காளியில் உட்கார போகிற. நல்லா வேலை செய்யலாண்டா, வர்ற லாபம் உனக்கு எனக்கு பாதியை பிரிச்சுக்கும். என்ன சொல்கிற? எப்படின்னா அண்ணனை விட்டுட்டு ஏன்டா வர முடியாதா? இவ்வளோ நாள் எவ்வளோடா கொடுத்துருப்பார் உனக்கு? அதான் பாரு அந்த குடிசை, அந்த குடிசிலேயே தான்டா நீ ஒன்ற பிள்ளைங்களும் இருக்கிறீங்க. ஒரு செங்கல் சவர் வச்சு அந்த ஆள் வீடு கட்டி கொடுத்தானடா. 20 வருஷம் அந்த ஆளுகிட்ட நீ வேலை செய்கிற. இதா இந்த சைக்கிள் கம்பெனி சைக்கிள் தானே? ஆமாண்ணே. சொந்தமாக உனக்கு அந்த ஆள் ஒன்றுமே வரலடா. தாய் இல்லாத பிள்ளைகிட அவங்ககிட்ட இருக்கிறது நல்லா யோசிச்சு பாரு. சாமி என் கூட வா, நல்லா சம்பாதிக்கலாம், ஐஸ் கடையை நல்லா ஓட்டலாம். உன்ன மாதிரி வித்து தெரிஞ்சவன் இருந்தான்னு வச்சுக்கே, எவன் வேணாலும் பணக்காரனாயிருவான். உன்னை வச்சு முனியாண்டா நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாருடா. இது இந்த ஊருக்கே ஒரு வாரம் நீ ஐஸ் கடையை எடுத்து நிறுத்தணும் பார்த்தியா,
அப்பதான் தெரிஞ்சது. நான் சொல்றேடா வா, மலையாண்டி அண்ணன் நம்பி வாடா, உனக்கு எல்லாமே தர்றேன். பசங்க நல்ல பள்ளிக்கூடம் போய் படிப்பானுக்கடா, நல்ல கல்லூரி கொண்டு போய் சேர்த்துறேன்டா. நீ தான் இப்படியே வாழ்ந்துட்ட, பிள்ளைகளையாவது யோசிச்சு பாடுறா. இல்லைண்ணே, பிள்ளைகளுடைய படிப்புகளை பற்றி முனியாண்டி அண்ணன் கிட்ட முதலே சொல்லியிருக்கேன். அவர் 8 வரைக்கும் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் டவுன் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு சொல்லியிருக்காருண்ணே. இன்னும்மாடா இருந்தாலும் நம்பிட்டு கிடக்கிற நீ, பண்ணணும்னு நினச்சா இருந்தாலும் எப்போ பண்ணியிருப்பா அப்படிடா. நீ வேலை தெரிஞ்சவன், இப்படி ஒரு முதலாளி வந்து யாருக்கிட்டையும் கேட்கவும் மாட்டானுங்க. புரிஞ்சு நடந்துக்க, உனக்கு வேணால் நான் 2 நாள் அவகாசம் கொடுக்குறேன், நல்லா யோசிச்சு பார்த்துக்க. வாய்ப்பு கிடைக்கிறது விட்டு கொடுக்காதடா. என்னடா சொக்கா, சரி வரணான் அப்படின்னு சொல்லிட்டு மலையாண்டியும் போயிட்டாரு. இப்போ இந்த செய்தி அரசல் புருசலாம் எப்படியோ கௌரிக்கு தெரிஞ்சிருச்சு. கௌரி நேராக வந்து முனியாண்டி கிட்ட பத்தி வச்சுட்டான். என்னடா சொல்கிறேன், இல்லை மற்றவங்க பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொன்னாங்க. என்ன வயசு நாளுக்கலாமா சொக்கனை அவனுடைய கம்பெனிக்கு வந்து ஐசு போட சொல்லியிருக்கானுங்க. ஏன் அவனுக்கிட்ட ஐசு போடுறக்கு எவனும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமாம்மா, சொக்கன் ஒரே வாரத்தில் ஐஸ் கம்பெனியை எடுத்து நிறுத்திட்டான்னு சொல்லி ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அவனுங்க நீட்டாக 2 ஐஸ் கடையை திறக்கிறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க. ஒன்று அவனுக்கு பார்த்துக்கோனுங்க, இன்னொன்று சொக்கங்கையில் கொடுத்துருவானுங்க. ஏண்டா சொக்கங்கையில் ஒரு ஐஸ் கடையை கொடுத்துருவானுங்களா? அப்படி தான் மாமா அவனுக்கு பிளான் பண்ணுறானுங்க. சொக்கன் என்ன சொன்னா? சொக்கன் நம்மளுக்கு தான் என்ன, அவன் எதுவும் பேசலை. ஆனால் பிள்ளைக படிப்புக்கெல்லாம் எதோ செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாமாம்மா. சரி சரி, கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். நீ என்ன பண்ணு, 2 மூட்டை அரிசி, அப்புறம் 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமானம், அப்புறம் அந்த குடிசை ஒழுகுதுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தான்ல. ஆமாம்மா, அந்த ஒரு தார்பாய் மாதிரி வாங்கி அவன் குடிசை முழுக்க போட்டு விட்டுரு. சரியா? சரி. அது போக அந்த சைக்கிளை அவனுக்கே வச்சுக்க சொல்லிடு. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 4-5 புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்துரு. 4-5? ஆ, 4-5 வாங்கி கொடு. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்குன்னு சொல்லி ஸ்லேடு பென்சில்லாம் வாங்கி கொடு. மாமா அதுக்கெல்லாம் பென்சில் வச்சு எழுதுகிற காலத்துக்கு வந்துருச்சு. சேர்றா ஏதோ ஒன்றா எடுத்து கொடுறேன். சரி மாமா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முனியாண்டியும் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தார். அடுத்த நாள் சொக்கநாதனை கூப்பிட்டு ஊரேகையில் நாடேகைன்னு சொல்லி அரிசி மூட்டை பருப்பு காய்கறின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே சொக்கநாதனுடைய குடிசையை நோக்கி ஓடிச்சு. ஆனால் பிரச்சனையே என்னென்னா, சொக்கநாதனுடைய குடிசையில் இவங்க கொண்டு வந்த பொருளை வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஐஸ் கடை என்ன முனியாண்டி கலக்கிட்டாருன்னு சொல்லலாம். சொக்கனுக்கு வந்த வாழ்வை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசணுன்னே ஒருத்தங்களுக்கு வயிறு வாய் எரிஞ்சிருக்கும்ல, அது யாருன்னா நம்ம மலையாண்டி அண்ணன். என்னடா, நேற்று தான் அந்த சொக்கனை கிட்ட போய் சொன்னோம், அதுக்குள்ளே சொக்கம் போய் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து மலையாண்டி அண்ணன் பேசிட்டாருன்னு சொல்லி முனியாண்டி கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பான். அதனால தான் முனியாண்டி இன்னைக்கு அவனுக்கு வண்டியாக எல்லாமே அனுப்பியிருக்கிறான். இவனை நம்பி பேசுனா கடைசியில் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு மலையாண்டி அண்ணுக்கு செம கோபம் சொக்கநாத மேலே. இது வரைக்கும் களியும் ஜோரும் தின்ன அந்த பசங்க 2 பேரும் சொக்கநாதனை பார்த்து அப்பான்னு சொல்லி கட்டி தழுவுச்சு. எதுக்காக? அன்னைக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே பொங்க வச்ச அரிசி சோறு தின்னாங்க. அன்னைக்கு சொக்கநாதனும் சொக்கநாதனுடைய குழந்தைங்களும் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். கடைசியாக கொஞ்சோண்டு குழம்பு இருந்தது, அது மட்டும் அடுப்பில் சொக்கநாதன் வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அதிகாலையில் பார்த்தா அந்த அடுப்பில் இருந்த நெருப்பு அப்படியே குடிசையெல்லாம் பிடிச்சி எரிஞ்சு அவங்க 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. போலீஸ் வந்து இது ஒரு வேளை கொலையா அப்படின்னு சொல்லி கூட விசாரிச்சு பார்த்தாங்க. விசாரணை அப்போ தான் தெரிஞ்சது அது திட்டமிட்டு கொளுத்தப்பட்டதுன்னு. அப்படியே கதையை நிப்பாட்டி 30 வருஷம் கழித்து வந்து பார்த்தா சண்முகனுடைய கண்ணில் தண்ணி நின்றுச்சு. என்னடா சொல்கிற, சொக்கனுடைய குழந்தைகளோ எரிஞ்சு போயிட்டாங்களா? ஆமாண்டா. யாருடா அந்த மலையாண்டியா பண்ணா? இல்லை முனியாண்டி. என்னடா சொல்கிற, முனியாண்டி என்ன ஏன்டா அப்படி பண்ணோம்? ஐஸ் கடை. ஐஸ் கடையா? ஆமாம். ஏண்டா சொக்கநாதன் முனியாண்டி அண்ணனுக்கு நல்லதாண்டா பண்ணாரு, 1 வாரம் கடையை மூடாமல் கடையில் ஐஸ் போட்டிருக்காரு, ஐஸை கொண்டு போய் விற்றுருக்காரு. இதுக்கு மேலே அவர் என்னடா பண்ணோம்? இதுக்கு மேலே அவர் எதுவும் பண்ண தேவையில்லை. மலையாண்டி வந்து சொக்கநாதன்கிட்ட பேரம் பேசினான் பார்த்தியா, அங்கே தான் பயம் வந்துருச்சு. ஒருவேளை இன்னைக்கு மலையாண்டி வர்றான், நாளைக்கு வேற எவனாவது வந்து சொக்கனை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் சொக்கனை கொண்டு போட்டானுங்க. சரிடா, சொக்கனை கொண்டானுங்கன்னு சரி, அந்த 2 குழந்தைங்க என்னடா பண்ணுச்சு? அந்த 2 குழந்தைங்களும் ஐஸ் கம்பெனியில் 1 வாரம் வேலை செஞ்சதுல, 1 வாரம் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு என்னடா தெரிய போகுது? இது உனக்கு எனக்கும் தெரியுது, ஆனால் எனக்கு தெரியலையே. எல்லாத்தையும் வச்சு வீட்டோட கழுத்திட்டாரு. ஒன்றுமே புரியலடா. சை, போய் ஒரு ஐஸ் கடைக்காக வாடா. இவ்வளவும் ஐஸ் கடைக்காக இல்லாமாப்பில, குச்சி ஐஸுக்காக. என்னடா சொல்கிற, ஐஸ் கடையை நட்டத்தில் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஆமாம், அதெல்லாம் எதுக்கு நடத்திட்டுனாங்கன்னு தெரியுமா? எதுக்கு நடத்திட்டுனாங்க? சொக்கநாதன் செத்து போய் 10 வருஷம் கழிச்சு பெரிய போலீஸ் கூட்டமே வந்து அந்த ஐஸ் கம்பெனியை இழுத்து மூடி சீல் வச்சுட்டு போனாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் ஊருக்குள்ளே ஐஸு கடைங்கிற பேரில் என்ன நடத்திட்டுனானுங்க. என்னடா நடத்திட்டுனானுங்க, வெளிநாட்டிலேருந்து எவனோ ஒரு கம்பெனி கூட அவனுக்கு தொடர்பு வச்சுருக்கானுங்கடா, அவனுக்கு போதைப் பொருளை கொடுக்குறானுங்க.
அந்த போதை பொருளை குச்சி ஐஸில் கலக்கிறானுங்க. கேட்டால் சக்கரை பொடியாக இனிப்புக்கு வரணுமா. இது ஐஸில் கலந்து கலந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்காக முதல்ல தராங்க. அதே ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் போனதுக்கப்புறம் காலேஜ் பசங்களுக்கும் தராங்க. ஒரு கட்டத்தில் இந்த போதைப் பொருளுக்கு அவங்களை அடிமையாக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முனியாண்டி அண்ணன் போதைப் பொருள் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தார். முனியாண்டி அண்ணன் இப்படி தான்டா பணம் சம்பாரிச்சாரு. இப்படி தான் பணம் சம்பாரிச்சேன்னு தெரிஞ்சு வந்தான் மலையாண்டி. அதனால மலையாண்டி ஒரு ஐஸ் கடை போடுறதுக்கு வந்தான். இதனால தான் ஒரே ஊருக்குள்ளே ரெண்டு ஐஸ் கடை இருந்தால் கடைசியில் போதைப் பொருள் இளைஞர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது போட்டி வந்துடும்ல, அப்போது வெளியே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி அண்ணன் இதற்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் நம்ம மலையாண்டி அண்ணன் எப்படியாவது இதை நடத்தியே ஆகணும், எப்படியாவது ஐஸ் கடை வச்சே ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த டைம் தான் சொக்கனாத ஒரு வாரம் ஐஸ் கம்பெனி தனியாக நடத்தியிருக்கிறான்னு தெரிஞ்சுது. அவனை கூப்பிட்டு வந்து ஐஸ் கடையில் இறக்கி போதைப் பொருளை கலக்கி எவனுக்கும் தெரியாமல் கொண்டு போய் ஐஸ் விற்கலாம்னு நினச்சாங்க. சொக்கம் போகலை. ஆனால் நாளைக்கு சொக்கனை மறுபடியும் வேற யாராவது வந்து கூப்பிட்டு போனாங்கன்னா இவங்களுடைய கம்பெனி பற்றின அத்தனை தகவலும் வெளியே போயிருமே. அப்படின்னா போதை மருந்து ஐஸில் கலக்கிறாங்கன்னு சொக்கநாதனுக்கு தெரியுமா? தெரியாதுரா, அவருக்கு ஏதோ சக்கரை பொடியை கலக்கிறான்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் போகிறவன் சொக்கங்கிட்ட ஏதாவது சொல்லிட்டானா? இதுதான் நாலு தலைமுறையாக ஐஸ் கடை வச்ச வரலாறு. இவனை பற்றி எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொக்கனை கொள்றதுக்கு அன்னைக்கே முடிவெடுத்துட்டான் அந்த முனியாண்டி. அவனுக்கு துணையாக அந்த கௌரி ஊருக்குள்ளே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி அரிசி பருப்பு எல்லாமே தூக்கி கொடுத்தானுங்க. அன்னைக்கு நைட்டே குடிசைக்கு நெருப்பும் வச்சிட்டானுங்கடா. அப்பங்க கூட சேர்ந்து ரெண்டு குழந்தைங்களும் வேலை செஞ்சுருக்குல்ல. அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ பொடி போடணும், எப்படி கலர் தண்ணியை கலக்கணும்னு சொல்லி நுணுப்பமெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பிஞ்சுகளையும் போட்டு எரிச்சிட்டானுங்கடா. ஆனால் இன்னொன்றுடா, நீயும் நானும் உடஞ்ச பாட்டில் தான் கொடுத்தோன்னு சொல்லி சொக்கநாத அண்ணக்கு தெரியும்டா. உடஞ்ச பாட்டில் கொடுத்தா கூட பசங்க பொக்குன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி ஐஸ் கொடுத்துட்டு போகிற அண்ணன்டா அவர். சரி விடு, நம்மளால என்ன என்ன பண்ண முடியும்? சோக்கநாதன் செத்து 10 வருஷம் கழிச்சு இவங்கெல்லாம் கைதானதுக்கு அப்புறம் தான் விசாரணை வந்து ஊருக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சப்போ சொக்கநாதனும் உயிரோடு இல்லை. சரி, சந்தோஷமாக இருக்க வந்தேன், நான் எதையோ பேசிட்டு கிடக்கிறேன், வரேன்டா நாளைக்கு பார்ப்போம். நன்றி.